ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ட்ரேடிங்க்கு புதுசாக வரவங்களுக்கு சாப்டர் வைஸில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் லாஸ்ட் வீடியோவில் கேண்டல் ஸ்டிக்னா என்ன, அதில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ நாம் இந்த வீடியோவில் அந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னில் மார்பசோ பேட்டர்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகும், அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவோட பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஆல்ரெடி ட்ரேட் பண்ணுறவங்க கூட பார்க்கலாம். ஸோ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னை நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் இந்த பேட்டர்னை கூட யூஸ் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். ஸோ நீங்கள் இந்த ட்ரேடிங் எல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான சாஃப்ட்வேர் உள்ள ஒரு கம்பெனி தேடுறீங்க அப்படின்னா அது அலைஸ் ப்ளூ ஸ்டாக் ப்ரோக்கராக இருக்கலாம். ஸோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்பசோ, மார்பசோ அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னா வழுக்கை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மார்பசோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து புல்லிஷ் மார்பசோ, இது வந்து பியரிஷ் மார்பசோ. ஸோ புல்லிஷ் மார்பசோவில் என்ன அன்னைக்கு ஓப்பன் ஆச்சோ அந்த பேட்டர்னில், அந்த பேட்டர்ன் ஓப்பன் ஆன ப்ரைஸும் அதோட லோ ப்ரைஸும் ஒரே லெவலில் சேமாக இருக்கும். அதாவது லோ ஈக்குவல் டு ஓப்பன், அதே மாதிரி அது என்ன ஹை போச்சோ ஈக்குவல் டு க்ளோஸ். இதுதான் புல்லிஷ் மார்பசோ. ஸோ இது புல்லிஷ் மார்பசோவை உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஸோ அடுத்த கேண்டலும் உங்களுக்கு புல்லிஷாக போகும், அடுத்தடுத்து அது நல்ல ஒரு புல்லிஷ் ஃபார்மை கொடுக்கும் அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி பியரிஷ் மார்பசோவில் என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சோ அதுதான் ஹையாக இருக்கும், அதே மாதிரி என்ன ப்ரைஸ் லோ போச்சோ அதுதான் க்ளோஸாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த இது வந்து ஹை ஈக்குவல் டு ஓப்பன், லோ ஈக்குவல் டு க்ளோஸ், அதுதான் பியரிஷ் மார்பசோ. ஸோ நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு என்ன இந்த மார்பசோ கேண்டலில் என்ன உங்களுக்கு ஒரு பேட்டர்னில் என்ன பெனிஃபிட்னா, இதில் உங்களுக்கு பையிங் பண்ணுறதுக்கு ஒரு ஐடென்டிட்டியும் ஸ்டாப்லாஸுக்கான ஐடென்டிட்டியும் உங்களுக்கு கிடச்சிடும். அதே மாதிரி பியரிஷ் மார்பசோவில் செல்லிங் பண்ணுறதுக்கு ஒரு ஐடென்டிட்டியும் ஸ்டாப்லாஸ் போடுறதுக்கு ஒரு ஐடென்டிட்டியும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ நான் லைவாக காட்டுறேன். இதுதான் வந்து இந்த இடத்துல பாருங்கள் புல்லிஷ் மார்பசோ பேட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி ஆக்டிவாக ட்ரேட் ஆகிருக்கிற எஸ் பேங்கோடத நான் வந்து ஆன்ட் சாஃப்ட்வேரில் இந்த பேட்டர்ன் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ புல்லிஷ் ஃபார்ம் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம எப்பொழுதுமே சொல்றது என்னன்னா டெக்னிக்கல் இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்டை நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குது. இது ஒரு டிராயிங். ஸோ இதுல வந்து நம்ம பிளைண்டா பண்ணவே கூடாது. ஸோ இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு கேண்டில் விட்டுட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெவல் வந்து உங்களுக்கு இந்த லெவல் வந்து உங்களுக்கு பையிங், அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஸ்டாப்லாஸ். ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பை பண்ணணும். அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகி முடியட்டும், விட்டுருங்க. ஸோ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ப்ரைஸ் உங்களுக்கு பையிங் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஸோ பை பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன ப்ரைஸ் காமிச்சிச்சோ அதை நீங்கள் கம்பல்சரி ஸ்டாப்லாஸை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். பாருங்கள் அதுக்கப்புறம் எவ்வளவோ வாலட்டாலிட்டி இருக்குது, ஆனால் ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆகலை. டார்கெட் உங்களோடது தான், உங்கள் பாயிண்ட் தான். ஒரு ரூபாய் நீங்கள் வச்சுக்கலாம், இன்ட்ராடேல பண்ண போகிறீங்க, எக்ஸ்போஷர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ரூபாயில் நீங்கள் கட் பண்ணுறது உங்களுக்கு சேஃபு. இல்லை 2 ரூபாய் 3 ரூபாய் அது உங்களோட இடம். இல்லை ஸ்டாப்லாஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாலும் அது உங்களோட மைண்ட் செட்டு தான். நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப்லாஸும் போட்டுக்கலாம், அது எல்லாமே உங்களோட மைண்ட் செட்டு தான். அதாவது ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ்னால் 2 ரூபாய் வந்துருச்சுன்னா 1 ரூபாய்க்கு மாற்றலாம், ஸ்டாப்லாஸை வந்து 1 ரூபாய் கம்மியாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மார்பசோ வந்து புல்லிஷ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அடுத்த கேண்டிலும் புல்லிஷாக உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் பையிங்க்கு போகலாம். ஸ்டாப்லாஸ் வந்து இந்த கீழே இருக்க பார்த்தீங்களா, இந்த லோ க்ளோஸு, அதை ஸ்டாப்லாஸை மெயின்டைன் பண்ணி நீங்கள் பை பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஒன்ஸ் வந்து புல்லிஷ் ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு வாலட்டாலிட்டி இருந்துகிட்டே இருக்குது, ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆகல, நல்ல ஒரு ஹை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை முடிச்சிருக்கலாம். அதே மாதிரி பியரிஷ் பார்ப்போம். இங்கே பாருங்கள் பியரிஷ் பேட்டர்ன், இங்கே வந்து உங்களுக்கு பியரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, பியரிஷ் மார்பசோ கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் உங்களோட
ஸ்டாப் லாஸ் இது வந்து உங்களோட செல்லிங் ப்ரைஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணுறீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கிறீங்க, அடுத்த கேண்டில் உங்களுக்கு ப்ளூ, ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்த கேண்டில் உங்களுக்கு ரெட், ஓகே கன்ஃபார்மாக பண்ணலான்னு உங்களுக்கு மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணுறீங்க, ஸ்டாப் லாஸ் இதை போட்டுட்டு வெயிட் பண்ணுறீங்க, பாருங்கள் நல்ல ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு. அகெயின் ஒரு புல்லிஷ் பியரிஷான மோர்பசு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கப்புறமா நல்ல ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து புல்லிஷ் மார்பசு, பியரிஷ் மார்பசு. ஸோ இந்த பேட்டர்ன் இப்படி தான் உருவாகும். இப்படி உருவாச்சுன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஃபார்மேட் போகும். ஒரு கேண்டில் விட்டுட்டு அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளாக போகும். இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம அடிக்கடி சொல்கிறது, ஒன்ஸ் வந்து பேட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு பியரிஷ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனால் அடுத்த கேண்டில் புல்லிஷ் வந்துருச்சு, அதுக்கு அடுத்த கேண்டிலும் உங்களுக்கு புல்லிஷ் ஃபார்ம், அதாவது அடுத்த கேண்டிலும் கிரீன் ஆயிருக்கு, அப்போ இது வேணாம், எக்ஸிட் பண்ணிடுங்க. சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் பிளைண்டாக ஓகே ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம செல் பண்ணிடலாம், இந்த ரேட்டில் நம்ம செல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆயிருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் தான் நாம் டெக்னிக்கலாக கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னு ஃபாலோ பண்ணும்போது நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள். கூடவே இவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற விஷயம் என்ன பாருங்க, மார்பஸ் இஸ் த ஒன்லி பேட்டர்ன் விச் வைல்டஸ் ரூல் நம்பர் லுக் ஃபார் ப்ரீரியர் ட்ரெண்ட். அதுதான் புல்லிஷ் மார்பசு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பை அரவுண்ட் த க்ளோசிங் ப்ரைஸ் ஆஃப் அ புல்லிஷ் மார்பசு, கீப் த லோ ஆஃப் த மார்பசு அட் த ஸ்டாப் லாஸ். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதே மாதிரி பியரிஷ் மார்பசு இண்டிகேட்ஸ் பியரினஸ், செல் அரவுண்ட் த க்ளோசிங் ப்ரைஸ் ஆஃப் பியரிஷ் மார்பசு, கீப் த ஹை ஆஃப் த மார்பசு ஆஃப் ஸ்டாப் லாஸ். ஸோ இதெல்லாம் வச்சுதாங்க நமக்கு கால்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த கேண்டில் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஓகே இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு, இந்த கேண்டிலும் வந்திருக்கு, அப்போ இது வேணாம் சக்ஸஸ் ஆகாது, நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அதே மாதிரி சப்போஸ் இந்த இடத்துல வந்து இப்போ இதை வந்து புல்லிஷ் மார்பசு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பையிங்கா, ஓகே இந்த கேண்டில் விட்டுட்டு இங்கே பை பண்ணுறீங்க, ஒரு 2 ரூபாய் கிடைக்குதா, ஓகே நம்ம கட் பண்ணிடலாம், 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு வெயிட் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுதான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம கரெக்டாக வந்து நாமளாக மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டு டெக்னிக்கலை தெரிஞ்சுக்கிட்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யாராவது கால்ஸ் கொடுத்தா கூட அதை நம்ம ஒரு தடவை உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த ட்ரேடிங்கை நம்ம கொண்டு போனோம்னா அது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மார்பசு கேண்டில் பேட்டர்னை பற்றி மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டர்னை பற்றி தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்க ட்ரேடிங்கை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம். சோ டெக்னிக்கல் வந்து நான் மறுபடியும் சொல்றேன், டெக்னிக்கல் அப்படிங்கிறது ஆல்ரெடி நடந்த ஒரு ஹிஸ்டரியா நமக்கு வரைஞ்சு காட்டும். சோ இதை மட்டும் வச்சு நம்மளால எந்த மூவ்மெண்ட்டும் எடுக்க முடியாது. இது இன்ட்ராடேக்கு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி பண்ணலாம். ஃபண்டமெண்டல் நியூஸஸ் வரும்போது கண்டிப்பா டெக்னிக்கல்ல அது எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நான் உங்களோட பதிவு பண்ணிக்கிறேன். சோ இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடையும் பயனுள்ள தகவலோடையும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நாம் அடுத்த வீடியோல அடுத்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னான இந்த ஸ்பின்னிங் டூல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னை பத்தி பேசிக்கா பார்ப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.